மிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச சின்ன உலக பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்ற பாப்கார்ன்ஸ்கள். வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சிக்கன் எடுத்திருக்கேன் கொஞ்சம், அப்புறம் நம்ம மேக்ரேட் பண்ண தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கார்லிக் பவுடர் அது மாதிரி பவுடர் போடுவாங்க, நம்ம அதை தான் நம்ம வீட்டில் இருக்காது. அதனால் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் எங்கள் பூண்டு, ஒரு அதை வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிக்கணும். அப்புறம் கார்ன்ஃப்ளார், அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் மைதா மாவு. ஓகே, இதெல்லாம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டை இப்போ வந்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், ஸ்மெல் வேறு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தயிரில் வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், தயிரில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸி நினைக்க நீங்கள் அப்பயும் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு அது ஜூஸ் மட்டும் வரணும், நீங்கள் அதை வடிகட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிளகாய்க்கு ஒரு ஸ்பூன் போடலாம். உங்கள் காரைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு. பாருங்க, எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்க. இப்போ நம்ம அதை சேர்க்கறதுக்கு சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா மேக்ரேட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா ஊறினா தான் நமக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இது வந்து ஒரு எங்கே வேணும் அப்படின்னா 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். பாருங்க, 2 hours எடுத்து நம்ம சிக்கன் எடுத்து வெளில வச்சாச்சு. அப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து மைதா மாவும் கார்ன்ஃப்ளோர் மாவும் நான் போட்டு வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்க, அப்புறம் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பாருங்க, பெப்பர் சேர்க்குறேன். இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ரெண்டு கிழவு சிக்கன் நல்லா கோக்கிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிழவை, அதுக்கப்புறம் ஒரு கிழவை பண்ண போகிறோம். பாருங்க, 2 hours அப்புறம் நாங்கள் சிக்கனை வந்து வெளில வச்சுருக்கேன். இப்போ வந்து இங்கே சிக்கனோட இந்த பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிழவை வச்சுக்கலாம். திருப்பி அடுத்த கிழவை போகும்போது இன்னொரு கிழவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சைடே பண்ணி பார்ப்பாங்க, அப்புறம் நல்லா சிக்கன் நாங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.